Hello friends, welcome to Tnpsc Cookies. Nangul Balabasra and Tnpsc Group on 2022 order preparation strategy papam. Video ulla podukunadi Tnpsc Cookies order telegram link on the killer description lakukra. Join banadangundi, join panikonga. Okay. In a Tnpsc Group on 2022 order preparation strategy papam. First notification on the 27 7 2022 vandachi. Okay, va. Last date on the 22 8 2022 and exam date on the 30 October. Okay, இதுல வந்து வேக்கன்சி வந்து 92 வேக்கன்சி இருக்கு குரூப் 1ல 92 வேக்கன்சி அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு கவுண்ட் ஓகேவா and மெயின்ஸ் எக்ஸாம்க்கு வந்து 1:20 ரேஷியோல வந்து செலக்ட் பண்றாங்க இதற்கு முன்னாடி வந்து 1:50 ரேஷியோல வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ 1:20 ரேஷியோல வந்து செலக்ட் பண்ண போறாங்க இதனால ஏதாவது மாறுபாடு இருக்குமா அப்படினு பாத்தீங்கன்னா கட் ஆஃப்ல வந்து மாறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏனா ஒரு போஸ்டிங்க்கு 50 பேர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ ஒரு போஸ்டிங்க்கு 20 பேர் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படினு சொல்றாங்க அப்ப 92 போஸ்டிங்னா உங்களுக்கு 1840 பேர் தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க அப்ப 1840ங்கிறது ஒரே ஈக்குவல் மார்க்ல இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணுவாங்க சோ கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஓகேவா அப்ப போன டைமோட இந்த டைம் வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கும் ஓகேவா அது क्वेश्चन பேப்பர் எப்படி இருந்தாலும் கட் ஆஃப் அப்படிங்கிறது போன டைம் வந்து 130 எடுத்த பிசிக்கெல்லாம் கிடைக்கல 130 132 எல்லாம் கிடைக்கல அப்ப இந்த வாட்டலாம் வந்து எல்லா கேட்டகரியலயும் வந்து ஒரு 5 क्वेश्चंस வரைக்கும் கட் ஆஃப் வந்து இன்கிரீஸ் ஆக வாய்ப்பிருக்கு அதனால நம்மளோட டார்கெட் வந்து 140 ஓகே 140 பிளஸ் क्वेश्चंस வந்து போடணும்னு டார்கெட் வச்சிட்டோம்னா நம்ம அந்த இந்த பிரிலிமினரி டு மெயின்ஸ் போவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வந்து அமையும் ஓகேவா இப்போ வந்து டிஎன்பிஎஸ் வந்து ஒரு கிளாரிட்டியில் இருக்காங்க என்னென்னா கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக தான் இருக்கும் உன்னோட ஃபுல் நாலேஜை செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபுல் நாலேஜ்லேயும் நீ மார்க் எடுத்துட்டா நீ ப்ரிலிமினரி டு மெயின் வா மெயின்ஸ்லேயும் வந்து ஃபுல் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபுல் நாலேஜ் யார் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து ஜாப் அப்படிங்கிறது மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து உறுதியாக இருக்கிறாங்க ஓகேவா ஸோ அதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் டிஎன்பிஎஸ்சி பண்ண மாட்டாங்க அதனால 140 கொஸ்டின்ஸ்க்கு டார்கெட் வைங்க கட் ஆஃப் வந்து குறைவாக வந்தால் கூட நமக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அதிகமாக வந்து போவதற்கான வாய்ப்பு இல்லை ஓகேவா ஓகே இப்போ இது முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து இந்த விஷயத்தை யாரும் பெருசாக சொல்ல மாட்டாங்க போன டைமுக்கும் இந்த டைமுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இது தான் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க ஓசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 21 to 34 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் அதர்ஸுக்கு ஓகேவா அதர்ஸுக்கு வந்து 21 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் உங்களுடைய ஏஜ் வந்து 1/7/2022 ஓகேவா இந்த டேட்டில் வந்து 21 வயசு ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 39 வந்து தாண்டி இருக்கக்கூடாது ஓகேவா நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு நிறைய பேருக்கு வந்து 20 21 வந்து கம்ப்ளீட் ஆகாமல் தான் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அது வந்து என்னென்று செக் பண்ணிவிட்டு அப்ளை வந்து பண்ணிடுங்க பிஎல் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 21 to 35 வயசு வரைக்கும் எழுதலாம் ஜென்ரல் கேட்டகரியில் அதே இது அதர்ஸ் ஓஸ் இது இது ஜென்ரல் கேட்டகரி அதர்ஸ் அப்படிங்கும்போது யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி அண்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படின்ட்டு மீதி ஓசி கேட்டகரியை தவிர மீதி எல்லோரும் வந்து ஓகேவா இதில் வந்து பிஎல் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 21 to 40 ஏஜ் வரைக்கும் வந்து எழுதிக்கலாம் ஓகே இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும் ஓகேவா இல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் வந்து ரொம்ப முக்கியம் சிலபஸ் டீகோடிங்ட்டு நான் உங்களுக்கு குரூப் 1 சிலபஸ் வந்து ப்ரிலிமினரி மெயின்ஸில் வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன் ஓகேவா இப்போதைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஸ்கூல் புக் மட்டும் எனாஃபா அப்படின்ட்டு ஒரு விஷயம் தோணும் ஓகே ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தால் பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் 90% இருக்குது ஆனால் ஸ்கூல் புக்கை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து படிக்கணும் ஓகேவா அப்படி படித்தா 90% வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஸ்கூல் புக்கை தாண்டியும் வந்து நிறைய கண்டென்ட் வந்து படிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அந்த புக்கெலாம் வந்து இந்த ஷார்ட் டைமில் வந்து படிக்க முடியாது நம்ம ஸ்கூல் புக்கை படிப்பதற்கே டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ஷார்ட் டைமில் வந்து இப்போ உதாரணத்திற்கு கா வெங்கடேசன் அவங்க எழுதின இது ஹிஸ்ட்ரி புக்கு இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் புக்கு கா வெங்கடேசன் அவர்கள் எழுதின இந்திய அரசியலமைப்பு ஏன்னா வந்து இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் லட்சுமிகாந்த் புக்கு இருக்கும் பாலிட்டிக்கு பாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு தமிழில் வந்து எந்த புக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னா கா வெங்கடேசன் எழுதினது இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து படிக்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் படித்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் ஹிஸ்ட்ரிலலாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து மார்க் எடுக்கலாம்
ஆனால் இந்த டைமில் அதை படிக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆல்ரெடி நல்லா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் அப்படிங்கிறது அவங்க வந்து இந்த புக்கெல்லாம் வாங்கி ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், எழுதிடலாம். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 யூனிட் இருக்கும். 10 யூனிட்டில் உங்களுக்கு 200 கொஸ்டின். ஓகேவா? அதில் மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின். மேக்ஸ் 25 கொஸ்டின். இந்த மேக்ஸில் 25 கொஸ்டின் போச்சுன்னா 175 கொஸ்டின் வந்து 9 யூனிட்லேருந்து வருது. இதில் வந்து தமிழ் கிடையாது, அதை வந்து ஞாபகம். ஓகேவா? தமிழ் கிடையாது, ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் தான் வந்து இருக்கும். அப்போ ஸ்கூல் புக்ஸ் வந்து எனஃப் கிடையாது தான். ஆனால் ஸ்கூல் புக்ஸில் ஃபஸ்ட்டு நியூ ஸ்டூடெண்ட்னா 10th, 11th, 12th. ஓகேவா? எல்லா ஸ்டாண்டர்ட் எந்த யூனிட்னாலுமே 10th, 11th, 12th, மேக்ஸை தவிர்த்து மீது எல்லா யூனிட்டுக்கும் 10th, 11th, 12th மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி நல்லா வந்து படிக்கணும். அதற்கு பிறகு தான் வந்து இந்த 6th, 7th, 8th, 9th உள்ளதை ஜஸ்ட்டு பார்த்தா போதும். 6th, 7th, 8th, 9th வந்து ஏதாவது ஒரு சில யூனிட்லேருந்து தான் கேள்வி கேட்பாங்க, ஒரு சில யூனிட்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம்னால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களை கான்செப்டாக தான் திங்க் பண்ண வைப்பாங்க. கொஞ்சம் அவுட் ஆஃப் த புக்கு தான் வந்து நிறைய வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் இங்கே புக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அவுட் ஆஃப் த திங்கிங், அவுட் ஆஃப் த புக்கு போய் ஆன்சரும் வந்து பண்ண முடியும். ஓகே, நம்ம ஒவ்வொரு தான் வந்து பார்ப்போம். இப்போ மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா? இப்போ மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் இருக்கும். அது போக ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணாலே வந்து மேக்ஸுக்கு வந்து 25 அவுட் ஆஃப் 25 வந்து ஈஸியாக வந்து எடுக்கலாம். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்ஸ்னால் 10th, +1, +2 நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு அவுட் ஆஃப் த புக் கண்டென்ட் வந்து லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், இது சிஏஜி, சிவிசி, ஆர்டிஐ, ஒரு சில இதெல்லாம் இருக்குது, வழக்குகள்லாம் இருக்குது, எஸ்ஆர் பொம்மை வழக்கு, கேசவனந்தா பாரதி வழக்கு, கோலக்நாத் வழக்கு அப்படின்ட்டு நிறைய வழக்குகள் இருக்குது. ஓகே, இது இந்த அவுட் ஆஃப் த புக் கண்டென்ட் நிறைய இருக்குது. இந்த அவுட் ஆஃப் த புக் கண்டென்ட்லேயும் இருந்து ஒரு சில கேள்விகள் வந்து வரும். ஓகேவா? 10th, +1, +2 முக்கியம், அவுட் ஆஃப் த கண்டென்ட்டும் உள்ளேருந்து வரும். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th to 9th குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கொள்வது வந்து நல்லது. ஓகேவா? 9th குவாலிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. 6th to 8th ஒரு கொஸ்டின் மேபி வரலாம். அதனால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th to 12th அவுட் ஆஃப் த புக்கும் வந்து படித்துக்கொள்வது நல்லது. அடுத்த யூனிட் 8 வந்து 40+ கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா? அது 35 to 50 கொஸ்டின்ஸ் வரைக்கும் யூனிட் 8 இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. ஓகேவா? யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 இதாக இருக்கும். ஃபஸ்ட் இது வந்து இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பற்றி இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு திருக்குறள். ஓகேவா? செகண்ட் பார்ட் வந்து திருக்குறள் பற்றி இருக்கும். தேர்டு பார்ட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஐயனம். ஓகேவா? தமிழ்நாடு ஐயனம் இருக்கும். ஃபோர்த்து பார்ட் வந்து அண்ணா, பெரியார், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அண்டு அந்த தலைவர்கள் பற்றி வந்து இருக்கும். இதில் வந்து இந்த யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்ணா மற்றும் பெரியாரை பற்றி நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. அண்ணா அண்டு பெரியாரை பற்றி போன டைமே நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த டைமும் வந்து அண்ணா மற்றும் பெரியாரை பற்றி நிறைய கேள்விகள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெரியார் 1000 வினாக்கள் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் உண்டு. ஓகே, பெரியார் 1000 வினாக்கள் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் உண்டு. இந்த புத்தகத்தில் இருந்து மட்டுமே போனாட்டி 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த புத்தகத்தை வந்து யூடியூப்பில் வந்து போட்டிருந்தேன், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை நான் வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோவில் வந்து அந்த பெரியார் 1000 வினாக்களை அந்த புக்கையும் கொடுத்துட்டு மேலும் அதில் உள்ள கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்ப்போம். ஓகேவா? யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இதுதான். யூனிட் 8 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது இந்த 4 பார்ட்டை சொன்னேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இப்போ தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் புக்கிலையும் இருக்குது, மேலும் நெட்டில் சர்ச் பண்ணி வந்து ஒரு சில கரண்ட் ஈவெண்ட்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணி படிக்கணும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் திருக்குறள்லேருந்து 8 to 8 கேள்வி to 10 கேள்வி வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. திருக்குறள் வந்து இங்கே நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. தமிழ்நாடு ஐயனம் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளது வந்து பார்த்தாலே போதும், ஓரளவுக்கு நமக்கு நிறைய கான்செப்ட் தெரியும், அதை வச்சே வந்து மேட்ச் பண்ணிடலாம். அண்டு அண்ணா பெரியாரை பற்றி கொஞ்சம் அவுட் ஆஃப் த சோர்ஸ்லாம் வந்து படிச்சுக்கிட்டாலே யூனிட் 8 முடிஞ்சிடும். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இதெல்லாம் வீடியோ எல்லாத்துக்குமே வந்து வீடியோ போடுறேன். ஓகேவா? யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நிறைய இருக்கும், ஒரு 7 டாபிக் இருக்கும். என்னென்னா இடஒதுக்கீடுக்கான கொள்கைகளும் நியாயங்களும், கல்வி, தமிழகத்தில் கல்வி மற்றும் வளர்ச்சி, மின் ஆளுகை, சுகாதாரம், ஓகேவா, தமிழகத்தில் உடல் நலம், ஓகேவா, இந்த மாதிரி அரசோட கொள்கைகள், இந்த மாதிரி யூனிட் 9 ஒரு கான்செப்ட். இதுலேருந்து 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. ஓகேவா? இந்த யூனிட் 9 வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு நல்லா வந்து சொல்லித்தரேன்.
இந்த யூனிட் 9ங்கிறது ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட் தான் மேக்ஸிமம். ஓகேவா, ஸ்கூல் புக்கில் இது வந்து பெருசாக வந்து யூனிட் 9 கிடையாது. யூனிட் 8 கூட ஸ்கூல் புக்ஸில் நிறைய மேக்ஸிமம் கவர் ஆயிரும். யூனிட் 9ங்கிறது ஸ்கூல் புக்ஸில் பெரும்பாலும் வந்து கவர் ஆகாது. அடுத்து ஐயனம், ஐயனமை பொறுத்த வரைக்கும் இந்த 10th ஐயனமும் 12th ஐயனமும் நல்லா படிச்சிட்டாலே இதிலிருந்து ஒரு இப்போ 15னா ஒரு 7-8 கேள்வி அட்டன் பண்ண முடியும். மீதி 7-8 கேள்வி வந்து அந்த கா வெங்கடேசன் புக்ஸ் எல்லாம் நல்லா ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் வந்து அட்டன் பண்ண முடியும். அதனால் வந்து இதை வந்து ஸ்கூல் புக்ஸை நல்லா படிச்சுட்டு அந்த நாலேஜ் வச்சு மீதி கேள்வி எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்வோம். அடுத்து ஹிஸ்ட்ரி 15 க்வெஸ்சன்ஸ், 7 டாபிக். ஓகேவா, 7 டாபிக் என்னது? சிந்துவெளி நகரிகள், குப்தர்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய அரசுகள், விஜயநகர பாம்னி அரசுகள், மராத்தியர்கள். ஓகேவா, ஸோ 7 டாபிக்ஸ் உண்டு. இந்த 7 டாபிக்ஸை பார்த்தாலே 15 க்வெஸ்சன்ஸ் உண்டு. ஆனால் இந்த 15 க்வெஸ்சன்ஸும் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு 5-8 க்வெஸ்சன்ஸ் தான் ஸ்கூல் புக்ஸில் இருந்து கேட்பாங்க. மீதி 7-8 க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் த புக் தான் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் ஓகே நான் ஃபுல்லாக சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து கரண்ட் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 15-20 க்வெஸ்சன்ஸே வந்து வர வாய்ப்பு இருக்குது. சயின்ஸும் வந்து 15-20 க்வெஸ்சன்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. கரண்ட் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி 2022 இருந்து அண்டு இந்த ஜூலை 2022 வரைக்கும் படித்து கொள்வது நல்லது. 2021 உள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அவர்ஸ் படிச்சுக்கிட்டாலும் நல்லது தான். ஓகேவா, இப்போ நிறைய பேர் வந்து 2021 உள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அவர்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலும் நல்லது தான். இந்த கோவிட் பற்றிலாம் படித்து கொள்வது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஓகேவா, ஏன்னா வந்து குரூப் 4லையும் கேட்குறாங்க, குரூப் 1ல முன்னாலையும் கேட்டாங்க, இப்போ திரும்பி வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஃபுல் மந்த்லி கம்ப்ளீஷன் பாங்க. ஸோ ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து படித்துக்கொள்வது ஓகே. ஓகேவா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது கொஞ்சம் நிறைய உங்களுக்கு டைம் கிடைக்க போதெல்லாம் ப்ரிப்பேர் வந்து பண்ணுங்கள். சயின்ஸ் ஓகேவா, இது வந்து ஃபைனலாக வந்து இதை படிங்க. சயின்ஸில் 15-20 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்ட்டு இதை ஃபஸ்ட்டு எடுக்கிறாதீங்க, அதை வந்து கடைசியாக வந்து ஃபைனல் ஆப்ஷனாக வந்து சயின்ஸை வந்து எடுங்க. ஓகேவா, இந்த சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸும் பயாலஜியும் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி படிக்க முடியலன்னா கூட அதுமாரி சயின்ஸ் அப்படிங்கிறது புக்கில் இருந்து தான் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஆனால் 6th டுவெல்த் வரைக்கும் சயின்ஸ் பாடங்கள் புக்கில் மட்டுமே உங்களுக்கு ஒரு 150 லெசன்ஸ் இருக்கும். அதனால் சயின்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் 9th 10th சயின்ஸ் பார்த்துக்கோங்க. 11th 12th வந்து கொஞ்சம் லெசன் தான் இருக்கும். அந்த 11th 12th வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ சயின்ஸ் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th எக்கனாமிக்ஸ் அண்ட் 12th எக்கனாமிக்ஸ் ஓகே, இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 11th 12th எக்கனாமிக்ஸை படித்து அதோட புரிதலை வச்சு தான் நிறைய கேள்விகள் வந்து குரூப் 1 வந்து கேட்பாங்க. ஓகேவா, நம்ம பணவாட்டம், பணவீக்கம், ரிசர்வ் வங்கி, உலக வங்கி அப்படின்ட்டு நிறைய கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம் இந்த 12th. அங்கே 11th பார்க்கும்போது ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், 5 திட்டங்கள் அப்படின்ட்டு இந்த 11th வந்து படிப்போம். ஓகேவா, ஸோ இந்த 11th படித்ததையும் இந்த 12th படித்ததெல்லாம் வச்சு இதோட கான்செப்டெல்லாம் கேள்வியும் கேட்பாங்க, டேரக்ட் க்வெஸ்சன்ஸும் வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போவது நல்லது. அடுத்து ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 10 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதில் 10th ஜியாகிரஃபி வந்து ரொம்ப முக்கியம். 11th 12th வந்து ஜஸ்ட்டு ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டா வந்து போதுமானது. ஓகே, 10th ஜியாகிரஃபி ரொம்ப முக்கியம். 11th அண்ட் 12th வந்து ஜஸ்ட் பார்த்துக்கிட்டால் வந்து ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த குரூப் 1 க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே க்வெஸ்சன் பேப்பரில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். நிறைய மிஸ்டேக்ஸ் மீன்ஸ் என்னென்னா ஸ்பெல்லிங், தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் டிரான்ஸ்லேஷன்ஸ் மிஸ்டேக் இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் எரர் இருக்கும். ஓகேவா, ஒரு வார்த்தை இருக்கும். இப்போது போனாட்டிலாம் கேட்டிருந்தாங்க என்னது சோசியல் லிபரல் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ட்டு ஒன்று, அதுக்கு வந்து தென்னிந்திய கூட்டமைப்பு நலச்சங்கம்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம். அவங்க வந்து இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நிறைய கேள்விகளுக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இல்லை, இந்த குரூப் 1 க்வெஸ்சன் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டிரான்ஸ்லேஷன்லாம் கொஞ்சம் இருக்கும். ஓகேவா, அது வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில் வந்து ஒரு 2-3 குரூப் 1 அப்படி தான் இருந்துருச்சு. ஸோ இதுலேயும் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனால் வந்து அதையெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து கருதக்கூடாது. ஓகே, நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தபோது இது தோணும். அதனால் வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. இந்த ஹெட்டிங்ஸு சப்ஹெட்டிங்ஸ்லாம் புக்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருந்தால் அதிலே வந்து படித்து வச்சுக்கோங்க.
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷை வந்து ஃபுல்லாக ஒமிட்டு வந்து பண்ணாதீங்க. இங்கிலீஷில் உள்ள ஒரு சில வார்த்தைகள் வந்து காப்பாற்றும். இந்த தடவை ஒழுங்காக எடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இருந்தாலும் இங்கிலீஷில் ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை படித்து வச்சுக்கோங்க. அதுபோக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேவா, 2020, 2021, 2022 இந்த மூணு வருஷத்தில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் நடந்திருக்கு. ஓகே, 99% எக்ஸாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் நடந்திருக்கு. அதனால் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம இதில் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக வந்து பைலங்குவல் வந்து அனலிசிஸ் வந்து பண்ணி வந்து பார்ப்போம். ஓகேவா, இதெல்லாம் இதுதான் விஷயம். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நான் வந்து இந்த குரூப் ஒன் சிலபஸ் வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் வேர் டு ஸ்டடி, ஒவ்வொரு இதுக்கும் வந்து வேர் டு ஸ்டடி வீடியோ வந்து அடுத்து போடுறேன். அடுத்தது வந்து என்னது டாப் லெசன்ஸ், ஓகேவா, டாப் லெசன்ஸ் வந்து போடுறேன். அடுத்தது வந்து ஸ்டடி பிளான், ஓகேவா, இந்த 90 டேஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி பிளான் வந்து போடுறேன். இல்லை வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஎன்பிஎஸ்சி குக்கீஸ் டெலகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.